ஹாய், திஸ் இஸ் ஆர்கே. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஓகே, நானும் நல்லா இருக்கேன். அண்ட் டைம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி ஆகுது. நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே போயிட்டு வரலாம், கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்து. ஏன்னா அப்பப்போ நம்ம பீச்சு போகிற ஒரு மைண்ட் தாட் நம்ம பழக்கங்கள் உண்டு. ஸோ அது போகலாமே அப்படின்ட்டு நியர்பை நம்ம இருக்கிற பீச்சுக்கு வந்து இன்றைக்கி போகலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டும் வரேன் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம இந்த இப்போ கிளம்பி போனங்கிறது ஒரு 1 hour ட்ராவல். நல்லா போயிட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம். கிளம்பிட்டு ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அவனை அப்படி பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலை கிளம்புறோம். ஓகே, அண்ட் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் எடுத்தாலும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதுதான் ரீசன். அண்ட் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மா நல்லா இருக்கல. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே டீ சாப்பிட்டு மெதுவாக தாம்பரத்துலேருந்து கிளம்புனா தாம்பரத்துலேருந்து ஒரு 29 kilometers அண்ட் 40 minutes ஆகும். மெதுவாக அந்த நைட் வைபை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே பைக்கில் ஜாலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். கிளம்ப போகிறோம், கிளம்பாக்கமா காலையிலேயே ரெண்டு பேரும் கிளம்புறதுனால ரெண்டு பேருக்குமே செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ மச்சான் செம்மையாக பசிக்கிடா, ஏதாவது கடையில் நிப்பாட்றா அப்படின்னு இந்த நிப்பாட்ற மச்சான் அந்த நிப்பாட்ற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் கோவலத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இந்த ஒருக்கு பேர் மச்சான் கடை அப்படின்ட்டு. ஓகே, இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆச்சு நாங்கள் கிளம்பி வரதுக்கு. அண்ட் சூரியன் உதிக்கிறதுக்கும் இன்னும் ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து சாப்பிட்டு மெதுவாக போகலாம் மச்சான், எப்பவுமே பீச்சுக்கு போய் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் அண்ட் மேகி ஆர்டர் பண்ணலான்ட்டு. ஆம்லெட் மேலே நான் சாசை ஊற்றுற பற்றி என் ஃப்ரெண்டு கேட்டான் ஒரு கேள்வி. ஆமாம், பூ தான் போட்டிருக்கேன். சாஸ் வேணா அதில் எடுத்து சாப்பிடு. பச்சை பிள்ளை சண்டை வரம் பாரம் பச்சை பிள்ளை தாடி சரி கருப்பு பிள்ளை ஆவி பிறக்க சுட 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 மேகி. ஏண்டா டேய், இந்த நேரத்தில் உனக்கு குசும்ப பத்தியா? சண்ட போட்டு இந்த நேரத்துல குளிர்ல உனக்கு ஐஸ்கிரீம் கேக்குது. நான் சாப்பிடுறது சூடா சாப்பிடுறேன். ஒரு சூடா சாப்பிடுறது அது வேற விஷயம். காலங்காத்தால ஐஸ்கிரீம் சண்டை போட்டு அடக்கம் வெக்கமா இல்ல உனக்கு. சின்ன பிள்ளையா நீலாம் வந்து என் மேகியை கண்டியூ பண்றேன். சுட 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 இது சுடா தான் இருக்கு. இது இது சூடா மேகி மேகி சூடா. ஆமா அது இது கொஞ்சம் ஜில்லு ஹிட்டு கொஞ்சம் ஜில்லு. டைம் ஆகுது, சட்டை சாப்பிட்டுட்டு போயிட்டு சூரியன் மாதாஜிக்கு இப்போ பார்ப்போம். இல்லடா, தண்ணி கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்துருக்குடா, பார்த்தாலே நல்லா தெரியுது. வெல்கம் டு கோவளம் பீச். போங்க போங்க. காலையிலே அப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமா? வந்து இருந்து இந்த அலைகளை ரசிச்சு கிடைக்குமா? இல்லை என்ன அலை இங்கே வர வந்துட்டு போகுது? என்னதான் சொல்ல, உண்மையில காலையில் வந்தால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பத்தியா? ஆஹா, வந்துட்டு போகிறோம். காலங்காத்தால வந்து நின்றுட்டு இவ்வளவு துக்களை வந்து ஒரு இயற்கையை ரசிச்சுட்டு இருக்க வேண்ட போட்டோ எடு, அதை எடுன்னு போட்டு பாடப்படுத்திட்டு இருக்க. யாருக்குன்னா எங்க போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல ஒரு கப்பல் செஞ்சுட்டு என்ன பாடப்படுத்திட்டு இருக்க. நீ வேற வந்து கொலை பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு கொஞ்சம் காலையில எதுக்கு கொஞ்சம் லைட் வச்சுக்கிறீங்க?
சூரியன் வரல பத்தியா, அதனால லைட் வெளிச்சம் பத்தாதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லைட் வச்சிருக்காங்க. பாத்துக்க மச்சான், இந்த மாதிரி காலையிலே வந்து கப்புள்ஸ் ஷூட் எல்லாம் பண்றாங்க. ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி நிம்மதியா இங்க வந்து இந்த இயற்கையை ரசிச்சு இந்த கடலோட கடல ஐக்கியம் ஆகலாம்னு பார்த்தா நம்மளை போட்டு போயிடு. மணல்ல அந்த பாறை நடுவுல ஊந்தினா லாரி ரெண்டு ரட்ட டயர் இருக்குல்ல, அது இடையில சிக்கிட்டு எளிமையாவே ஆயிடுவேன். காலையில ஒரு நல்ல வார்த்தையை பேசன்னு பார்த்தா இப்படி அங்க போய் உழு இங்க போய் உழுண்டு சாவர மாதிரி பேசிட்டு இருக்க மனுஷனான இது. அந்த அந்த ஒத்த பாறையில போய் நிக்கணுமா? அதுலதான் போ. எனக்கு என்ன நீச்சல் தெரியுமாவா? நாங்கெல்லாம் எப்பவே படிச்சுட்டோம் தெரியுமா? நானும் படிக்கிறது. நானும் அஞ்சாம் கிளாஸ் அஞ்சு வயசுல நீச்சல் அடிச்சோம்டா. உனக்கு நீச்சல் தெரியுமா? எப்படி கிணறு நீச்சல், நீச்சல், வாக்கியா நீச்சல், கடல் நீச்சல் போய் சொல்லல, தரையில் அடிக்கிறதானே தெரியுமா அப்பள உனக்கு? நம்ம நீ நம்மளும் வில்லேஜ் தானே அம்மாச்சா. அதே அப்பல இருந்து வாக்கியா போக போக வரப்பு கிணறு எல்லாம் சொல்லுவோம். ஆமா ஆமா நம்பிட்டேன். ஆமா அதோட ஆமா. இப்போ வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ற நேரம். நம்ம பீச் காஸ்டியூம் அதுக்கு வந்து மாற போறோம். மாப்ள ஒரு வழியா வந்துட்டாரு வெளியே. சன்னா? ஆமா சன். ஐயோ ஒண்ணு தெரிய மாட்டேங்க. ஆமா ஒரு வழியா வந்துட்டாரு. நான் எட 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 ஆ ஊனா மஞ்சள் கொடியை பிடிச்சிட்டு போராட்டான்னு கிளம்பிடுறாங்க அந்த மாதிரி. சே தலையா இருக்குல்ல. இதோட இது தண்ணியில படுத்து பத்தியா? சூப்பரா இருக்குல்ல சன்னோட இது. சார் இந்த அழகை பார்க்க தானப்பா இவ்வளோ தூரம் வந்தோம். மாப்பிள்ள இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி. என்ன போட்டி? அதாவது ஸ்கூலில் ஓடும்ல ஓட்டப்பந்தயம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சாப்பிடப்பா, செகண்ட் ப்ரைஸ் தாளுமணி தட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தாளுமணி தட்டு, ரெண்டாவது ப்ரைஸ் சாப்பிடப்பா. ரைட் ரைட். ஆமாம் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம இந்த கடற்கரையில் இறங்கிச்ச போகிறோம் சரியா? ரெண்டு பேரும் ஓடி வர போறோம். யார் ஃபர்ஸ்ட் வரான்ட்டு? ஓகே வா. இந்த செல்ல இங்க வைக்கலாம். ஆள் வேற இல்லையே. மணல்ல நினைக்க வச்சுக்கோ. எவனோ தூக்கிட்டு போயிட்டா? ஆமா ஓடுறாங்கன்னு சொல்லி போய் எடுத்துட்டு அந்த பக்கம் ஓடிட்டாங்க. அந்த பக்கம் ஓடிட்டாங்க. ஒண்ணு பண்ண முடியாது. சரி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். 1 2 3. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள் அம்மாள் டும்மாள் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள் ஒலிம்பிக்கில் ஓடுறவங்க கூட இந்த மாதிரிலாம் எக்ஸைட் பண்ண முடியும். வாழ போவோம். சரி மாஜா, யார் ஃபர்ஸ்ட் வர அவ்வளோ? அப்போ வந்து அவங்க இன்னைக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஓகே சரியா? நீங்கள் மதியம் வந்து லஞ்ச் நீ தான். நான் சொல்கிற கூட கூப்பிட்டு போவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அது நீங்களும் பார்த்துக்கோங்க சரியா? கமான் கமான். அதாவது இப்போ நடைபெற்ற ரன்னிங் ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சேன். கேமரா ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போயிட்டு 4 தடவை நான் ஓடி வந்திருக்கேன். இந்த ஒரு பையன் ஏதோ முன்னாடி வாடி வந்துட்டா உனக்கு மாதிரியே பிரியாணி வாங்கி கொடுத்துரு. அவ்வளோதான், இதாக சேவாகுதுன்னு பாப்பா. மாப்பிள என்ன வலையில் மாட்டிக்கிட்டியா? இந்த வலையில் மாட்டினாலும் தப்பிச்சிடலாம் மாப்பிள. காதல் வலையில் மாட்டினால் கச்சக் புச்சக் நீயும் கவிஞன் ஆகிட்டு போல.
காதலிச்சாலே கவிஞன் தான். காதலிச்சா கவிஞன், காதல்ல கவிந்தாதான் கவிஞன் ஆகும். நானு இல்ல கல்லறைக்கு போகாம இருக்கேன், அதே பெருசு. கரெக்ட் தானே? கரெக்டுதான், கரெக்டுதான். நல்லா இருக்கு. இந்த போட்லாம் இருக்குது, மீனா இருக்கும். எப்ப பார்த்தாலும் வந்தாலும் இந்த தடவை ஒண்ணுமே இல்லாம போச்சால. இப்படி ஒரு மீன் வாங்கிட்டு போகல வீட்டுக்கு. எவ்வளவு மச்சான் கூறு? எவ்வளவு செட்டு? கொஞ்சம் செம பண்ணு நல்லபடியா. இதோ நல்ல உளுந்து பிறண்டு நல்ல வந்ததுக்கு செம ஜாலி. இந்த ஓட்டப்பந்தய வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் எடுக்க முடியல, இந்த பயவுல ஏதோ பண்ணிட்டு. அதனால கப்பு எனக்கு தான், இந்த மாலை எனக்கு தான். மாலை உனக்கு தானா? கப்பு அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு விடுவாங்க. பாவி பையல பொய்யாமத்தோட மாலை உனக்கு தான், என்ன எனக்கு தான். சரி ஓகே, வந்ததுக்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் ரிலாக்ஸு, நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், பொழப்ப பார்ப்போம், வேலையை பார்ப்போம். உங்க வேலையை பாருங்க, தெரியும் இவங்களுக்கு. நீங்க ஆமாம், இன்னைக்கு வந்து ஏதாவது மீன் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா சண்டே டைமில் வந்தால் நல்ல மீன்லாம் கிடைக்கும், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. சரி பரவாயில்ல, இந்த அலசத்தில் வேறு என்னெல்லாம் கேட்க போதுன்னு தெரியல, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, டைம் ஆகிட்டு நம்ம கிளம்புவோம். மறுபடியும் அடுத்தடுத்த விளாக்கில் சந்திப்போம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை. அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் அம்மாமார்கள் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த சப்போர்ட் எப்பவுமே எனக்கு வேணும். அண்ட் லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், பாய்.